மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, மாவட்ட செயலாளர்கள், கதிரவன் அவர்களே, அலங்கை செல்வ அரசு அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் தம்பி ஆற்றலரசு அவர்களே, கனியமுதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சுருக்கமாக நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற, வன்கொடுமை நடக்கிற இடங்களிலெல்லாம் உடனடியாக களம் சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நின்று வாதாடி கொண்டிருக்கிற எவிடன்ஸ் அமைப்பின் நிறுவனர் அன்பு சகோதரர் எவிடன்ஸ் கதிர் அவர்களை, பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நிற்க வேண்டும், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் திருமாவின் பக்கம் நிற்போம் என்று வெளிப்படையாக அறிவித்து இந்த மேடைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் நியாயங்களை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற அண்ணா திராவிடர் மக்கள் கட்சியின் நிறுவனர் அன்பு சகோதரர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை, தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்களை, தமிழ் விடுதலை புலிகள் விடுதலை தமிழ் புலிகள் அமைப்பின் தலைவர் தம்பி குடந்தை அரசன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று நமது களம் எத்தகையது, நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக எவ்வாறு நாம் களமாடுகிறோம் என்பதை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களை, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை, கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கிற துணை மேயர் வழக்குரைஞர் தாமரை செல்வன் அவர்களை, சௌ பாவேந்தன் அவர்களை, தம்பி இரா தமிழ்வாணன் அவர்களை, தம்பி ஆசா அன்பழகன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி தோழர்கள் செல்லப்பாண்டியன், பாண்டியம்மாள் உள்ளிட்ட மூத்த முன்னோடிகளே, களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற இளஞ்சிறுத்தைகளே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான பொறுப்பாளர்களின் பட்டியல், அவற்றையெல்லாம் படித்தால் நெடுநேரமாகும். தயவு கூர்ந்து தோழர்கள் பொறுத்துருள வேண்டுகிறேன்.
இந்த ஆர்ப்பாட்டம் ஒத்த கடையிலேயே நடைபெற வேண்டும் என்றுதான் தோழர்கள் விரும்பினார்கள். திருமோகூரில் நடந்த வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து ஒத்த கடையிலே நடக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று தோழர்கள் பெரிதும் விரும்பி அதிலே நானும் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்போது நான் இயக்க முன்னோடிகளுக்கு சொன்னேன், திருமோகூரில் இரு தரப்பாருக்கிடையிலே ஒரு பதற்றம் இருக்கிற சூழலில் 2-3 கிலோமீட்டருக்கு அருகிலே ஒத்த கடையில் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் கூடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது நல்லிணக்கத்திற்கு அமைதிக்கு ஏதுவாக இருக்காது. ஆகவே அந்த இடத்தில் நடத்த வேண்டாம், மதுரை மாவட்டத்தின் தலைநகரமாக இருக்கிற மதுரை மாநகரில் நடத்துவோம் என்று நான் சொன்னேன். இதுதான் எனக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பிற தலைமைக்கும் உள்ள வேறுபாடு. இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. 2 நாட்களுக்கு முன்பு நான் ஆற்றிய உரையில் அதைத்தான் அழுத்தமாக நான் சுட்டிக்காட்டினேன். சென்னையிலே நடைபெற்றது. திருமோகூரை சார்ந்த தோழர்கள் இப்போது மேடையிலே வந்து எனக்கு ஆடை போர்த்தினார்கள். அன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து என்னை கிராமத்திற்கு வாருங்கள், மக்களை சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்லுங்கள், காவல்துறையும் சேர்ந்து எங்களை ஒடுக்குகிறது, எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, நீங்கள் வந்தால் ஒரு தெம்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இது போன்ற நேரங்களில் நான் வருவது நல்லதல்ல, எங்கிருந்தாலும் உங்கள் பிரச்சனையை நான் கண்டுங்காணாமல் இருக்கக்கூடியவன் அல்ல, இது தொடர்பாக அதிகாரிகளிடத்தில் நான் பேசிவிட்டேன், பாதுகாப்பாக இருங்கள், நான் ஊருக்கு இப்போதைக்கு வரவில்லை என்று மறுதளித்தேன். ஏன், நான் போனால் கூடுதலாக என்னோடு பல வண்டிகள் வரும், நூற்றுக்கணக்கான தோழர்கள் வருவார்கள், காவல்துறையும் நூற்றுக்கணக்கான பேரை அங்கே கொண்டு வந்து குவிப்பார்கள், தேவையற்ற ஒரு பதற்றம் உருவாகும். உழைக்கிற மக்கள் இருதரப்பிலும் இருக்கிறார்கள், சாதாரண மக்கள். அன்பு சகோதரர் பசும்பன் பாண்டியன் அவர்கள் சொன்னார், மிகச் சரியாக சொன்னார், அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. எந்த சமூகத்திலுமே ஒட்டுமொத்த சாதிகளை அந்த சாதியை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் வன்முறையை விரும்புவதில்லை, எளிய மக்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. இதுபோன்ற பிரச்சனைகள் வருவதற்கு அந்தந்த பகுதிகளில் குறிப்பிட்ட சிலர் காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு சாதி சங்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள், அல்லது அரசியல் கட்சியோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள், அல்லது வேறு ஏதேனும் பின்னணி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்கிற தவறுகள் அல்லது பிழைகள் ஒட்டுமொத்த கிராமத்திற்கு எதிராக திரும்பிவிடுகிறது. இரு தரப்பாக பிரிந்து நின்று மோதுகிற ஒரு சூழலை அது உருவாக்கி விடுகிறது. காவல்துறையும் அப்படியே அதை அணுகுகிறது, உடனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அதை அணுகுகிறது. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. திருமோகூரில் இருக்கிற அகமுடையார் சமூகத்தை சார்ந்த அனைவருமே அந்த கிராமத்தில் இருக்கிற தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நாம் நினைக்கவில்லை. பசும்பன் பாண்டியன் அவர்களுடைய கருத்து சரி. சில இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போது கிராமப்புறங்களில்
கஞ்சா புழக்கமும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் வன்முறைக்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். திருமோகூரில் நடந்தது அதுதான். அதற்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழா காலத்திலே பாடல் போடுவதிலே பிரச்சனை, இடையிலே அது இல்லாமல் இருந்தது. தற்போது திருவிழா நடந்து கொண்டிருக்கிற போது போதையில் இருந்த சில இளைஞர்கள் கூச்சல் போட்டு ஆட்டமாடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது பிறருக்கு அது இடையூறாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தலித் இளைஞர்கள். அங்கேயே ஒருவருக்கொருவர் பிரச்சனையாக மாறுகிறது. தலித் இளைஞர்கள் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அதன் பிறகு திட்டமிட்டு 50-60 பேருக்கு மேலாக அந்த குடியிருப்புக்குள்ளே புகுந்து உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. ஒட்டுமொத்த அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர்களும் அதை செய்யவில்லை, அப்படி தூண்டவில்லை. அவர்கள் அதற்கு காரணம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் குழுவை சார்ந்தவர்கள். தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நடக்கிறது. இதுபோன்ற நேரங்களில் காவல்துறை எச்சரிக்கையாக இருந்தால் இவற்றையெல்லாம் தடுக்க முடியும் என்பதுதான் நம்முடைய ஆதங்கம். குற்றச்சாட்டு அல்ல. காவல்துறை இருதரப்புக்கும் பொதுவானவர்கள். காக்கி சட்டை போட்டவர்கள் பொதுவாக இருந்து சட்டத்தை மட்டுமே நடைமுறைப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டால் இருதரப்பும் ஒரு கட்டுக்குள் வரும். இது நமக்குள்ள நம்பிக்கை. ஆனால் யதார்த்தத்திலே காவல்துறையினர் அப்படி இருப்பதில்லை. உயரதிகாரிகள் அப்படி இருக்க விரும்பினாலும் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு சார்பு நிலையை எடுக்கக்கூடிய ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். இதை யாரும் மறுக்க முடியாது. உயரதிகாரிகளும் அப்படி ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் என்று நாம் சொல்ல முடியாது. நேர்மை, தூய்மை, வாய்மை என்று 100 விழுக்காடு அதிகார வர்க்கத்தில் அரசியல் களத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் அப்படி சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் சட்டத்தை மதித்து நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதில் பிடிப்பாக இருக்கிறவர்களும் உண்டு. நாம் இல்லை என்று மறுக்கவில்லை. மதுரை மாவட்டத்தை சுற்றி இப்படி பல்வேறு கிராமங்களில் அண்மை காலமாக ஏராளமான பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன. தலித்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவங்களில் உரிய நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் நமக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. அதிலிருந்துதான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்கிற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுகிறோம். இது அரசுக்கு எதிராக அல்லது காவல்துறைக்கு எதிராக அல்லது குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிராக அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படுகிற ஒன்று அல்ல. பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும் என்பது ஜனநாயக சக்திகளின் கடமை. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்கிறது. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்கிறது. இதை எப்படி வேண்டுமானாலும் திரித்து பரப்பலாம். ஆட்சிக்கு எதிராக திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லலாம். முதல்வருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லலாம். காவல்துறையை எதிர்க்கிறார் என்றால் காவல்துறையை வைத்திருக்கிற முதல்வரை எதிர்க்கிறார் என்றுதான் பொருள் என்றும் சில ஏடுகள் திரித்து எழுதுகிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்பார் என்ற அறிவிப்பை நம்முடைய தோழர்கள்
சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார்கள். உடனே சிந்து முடிக்கும் ஒரு நாளேடு இருக்கிறது, குதர்க்கமாக சிந்திக்கிற ஒரு நாளேடு இருக்கிறது, நல்லிணக்கத்துக்கு எதிரான ஒரு நாளேடு. உங்களுக்கு தெரியும், தினமலர் தம்பி சொல்கிறார். அந்த பத்திரிகையிலே உடனே திமுகவை எதிர்த்து திருமாவளவனும் வெங்கடேசனும் விடுதலை சிறுத்தைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறார்கள். திமுக தலைவர் அதிர்ச்சி. நாங்கள் திமுக தலைவரோடு தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், அவர் எங்கும் அதிர்ச்சி அடையவில்லை. அண்மையிலே கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்விலே அவருக்கு அருகில் தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அந்த நாளேட்டுக்கு அப்படி ஒரு ஆசை, எப்படியாவது திருமாவளவனுக்கும் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு உருவாகாதா, இந்த பிரச்சனைகளை வைத்தாவது முரண்பாடு உருவாகாதா, அதன் அடிப்படையிலே இந்த கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படாதா, சிதைந்து போகாதா, சிதறி போகாதா என்றெல்லாம் பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், நாங்கள் இப்படி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பாதுகாக்கக்கூடிய போர்வாள்களாக நாங்கள் முதலில் நிற்போம் என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த அரசுக்கு துணையாக இருக்கிற சக்திகளாக நாங்கள் இருப்போம் என்று இந்த இடத்திலே அவர் சொன்னார். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு, கொள்கை சார்ந்த அடிப்படையில் நம்முடைய எதிரிகள் யார் என்பதை அறிந்து அவர்களை வீழ்த்துவதற்காக அணி சேர்வது என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. இந்த பிரச்சனைக்காக நாங்கள் திமுகவிடம் முரண்பட்டுக் கொள்ள முடியாது, பாஜகவுக்கு இடம் கொடுத்து விட முடியாது. சனாதன சக்திகள் வலிமை பெறுவதற்கு வழிவகை செய்துவிட முடியாது. இந்த புரிதலும் எங்களுக்கு இருக்கிறது, இந்த பார்வையும் எங்களுக்கு இருக்கிறது. மதுரை மாவட்டத்திலே திருமோகூரில் மட்டுமல்ல, காயாம்பட்டி, கள்ளந்திரி, இளமனூர், நைத்தான்பட்டி, கிடாரிப்பட்டி, எரம்பட்டி, மைத்தான்பட்டி, பன்னிக்குண்டு, முனியாண்டிபுரம், இப்படி எண்ணற்ற பல கிராமங்களில் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் கோவில் தொடர்பான பிரச்சனைகள், இன்னும் வெவ்வேறு சிக்கல்கள், பாலியல் வன்கொடுமை, படுகொலை, தாக்குதல், சொத்துக்களை சூறையாடுதல், குடியிருப்புகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது, இப்படி எண்ணற்ற பல சாதிய வன்கொடுமைகள் நடந்தேறியிருக்கின்றன. இவற்றிலெல்லாம் காவல்துறையினருடைய நடவடிக்கை, பாதிக்கப்பட்டோருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை என்பதுதான் நமக்குள்ள ஆதங்கம். காவல்துறையை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறோம் என்கிற பெயரில் இருதரப்பார் மீதும் வழக்கு பதிவு செய்கிறார்கள். அடித்தவன் மீதும் வழக்கு, அடி வாங்கியவன் மீதும் வழக்கு, வெட்டியவன் மீதும் வழக்கு, வெட்டுப்பட்டவன் மீதும் வழக்கு, கொலை செய்தவன் மீதும் வழக்கு, கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீதும் வழக்கு. இது எந்த வகையிலே நியாயம் என்று நமக்கு தெரியவில்லை. திருமங்கலம் மட்டும் கி ஆலம்பட்டி கிராமத்திலே மோதல், அங்கே வழக்கு. செக்கானூரணி காவல் நிலையத்திலே புகார். வாடிப்பட்டி வட்டம் கொண்டையாம்பட்டி கிராமத்தில் மோதல், தினேஷ்குமார் என்கிற தலித் இளைஞர்
தாக்கப்படுகிறார், கொலை மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அங்கே வழக்கு. மதுரை கிழக்கு வட்டம் ஆண்டார் கொட்டாரம் கிராமத்தில் சாதிய வன்கொடுமை, அங்கேயும் வழக்கு பதிவாகி இருக்கிறது. திருமங்கலம் மாவட்டம் கப்பலூர் கிராமத்தில் சாதிய வன்கொடுமை, கொலை மிரட்டல் புகார், அங்கேயும் வழக்கு பதிவாகி இருக்கிறது. வாடிப்பட்டி வட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த தோழர் தாக்கப்படுகிறார், பெருமாளக்கால் பெண்மணி. அந்த பிரச்சனையிலும் புகார் கொடுத்து அழுத்தம் கொடுத்த பின்னர் வழக்கு பதிவாகி இருக்கிறது. மேலூர் வட்டம் அனப்பச்சேரியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த அஜய்குமார் தாக்கப்பட்டிருக்கிறார், அதன் மீதும் வழக்கு. மதுரை கிழக்கு வட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் புதிரைவெண்ணார் சமூகத்தைச் சார்ந்த பாண்டியின் மீது தாக்குதல், நிலம் தொடர்பான பிரச்சனை, அதிலே வழக்கு. மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி இந்திரா காலனியில் சரவணன் என்பவர் மீது தாக்குதல், அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே வழக்கு. இதுவெல்லாம் நம் கவனத்திற்கு வந்த தகவல்கள். இது 2022ல். 2023 இந்த ஆண்டு உசிலம்பட்டி வட்டம் பூச்சம்பட்டி கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த பரமன், அவருடைய மனைவி சுந்தரவல்லி தாக்கப்படுகிறார்கள், அதன் மீது புகார், வழக்கு பதிவாகி இருக்கிறது. தத்தனேரி பகுதியில் கணேசபுரத்தில் வசித்து வரும் அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த முருகேஸ்வரி, அவருடைய குழந்தை மகதீரா, குழந்தைகளோடு பிற குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்ததில் பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் மீது தாக்குதல், பெயர் சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள், வழக்கு பதிவாகி இருக்கிறது. திருமங்கல வட்டம் மேலக்கோட்டை கிராமத்தில் கண்ணன், அவருடைய மனைவி சரண்யா, அவருடைய இரண்டு குழந்தைகளுடன் காயாம்பட்டியில் உள்ள பெற்றோர்களை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது நீ எப்படி பைக்கில் வரலாம் என்று சொல்லி அவனை வழிமறித்து தாக்கி அவருடைய மனைவியையும் தாக்கி காயப்படுத்தியிருக்கிறார்கள், அதிலே வழக்கு பதிவாகியிருக்கிறது. மேலூர் வட்டம் அலங்கம்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் ராஜேஷ் தங்கப்பாண்டி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒளிபெருக்கியை வைத்து ஆபாசமான பாடல்களை போட்டதை ஏன் போட்டீர்கள் என்று தட்டி கேட்டதற்காக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு பதிவாகி இருக்கிறது. மதுரை கிழக்கு வட்டம் கீழ கல்லந்திரி ஏஎன்புரம் ஆனந்த் அவர் உட்பட சில இளைஞர்கள் கபடி பார்க்க சென்றிருக்கிறார்கள், அவர்களை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கிறார்கள், இரும்பு கம்பியால் அடித்திருக்கிறார்கள், அதிலே வழக்கு. பேரையூர் வட்டம் பழையூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த பஞ்சாயத்து தலைவர் வித்யாவை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கிறார்கள். குடிநீர் தொட்டி, குளியல் தொட்டி போன்ற இடங்களில் மலத்தை கழிப்பது, பைப் லைன்களை அறுத்து எடுத்து செல்வது, மின் விளக்குகளை திருடிச் செல்வது, பஞ்சாயத்து அலுவலக போர்டில் சாணம் பூசுவது, இப்படி பல வன்கொடுமைகளை செய்திருக்கிறார்கள், அதில் புகார், வழக்கு பதிவாகி இருக்கிறது. உசிலம்பட்டி வட்டம் குறவக்குடி கிராமத்தில் உக்கரப்பாண்டி என்பவருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு சிலர் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியதுடன் கம்பியால் அவரை தாக்கி கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். வாளாந்தூர் காவல் நிலையத்தில் புகார், அதன் மீதும் வழக்கு பதிவாகி இருக்கிறது. பேரையூர் வட்டம் பூநகர் பகுதியில் நளினி, அவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர், அவரை அச்சுறுத்தி சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை வெளியிடுவேன் என்று மிரட்டி சிலர் அவருக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள், அதன் அடிப்படையிலே புகார், வழக்கு பதிவாகி இருக்கிறது. மேலூர் வட்டம் கருத்தப்புளியம்பட்டி கிராமத்தில்
கௌதம் என்பவர் இருசக்கர வண்டியிலே போனார் என்பதற்காக அவரை வழிமறித்து தாக்கியிருக்கிறார்கள். எப்படி இருசக்கர வண்டியிலே அதுவும் ஆரன் அடித்து கொண்டு போகலாம் என்று தாக்கியிருக்கிறார்கள். இது 23rd பதிவாகியிருக்கிற வழக்குகள். மதுரை மாவட்டத்தில் கோவில்களில் அதுதான் திருமோகூர். திருமோகூரிலே கோவில் தொடர்பான வழக்கு. சிக்கந்தர் சாவடியில் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர் பசுபதி கண்ணன் என்பவர் அவருடைய பிறந்த சிறுவர்களின் பிறந்த நாளில் கேக் வெட்டியதை தட்டி கேட்டதற்காக, கத்தியால் கேக் வெட்டியதை தட்டி கேட்டதற்காக சாதி பெயரை சொல்லி அவரை பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள். கொலை வழக்கு பதிவாகி இருக்கிறது. ஆணவ படுகொலை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் வசித்து வரக்கூடிய ரம்யா என்பவரை முனியாண்டிபுரம் திருப்பரங்குன்றம் முனியாண்டிபுரத்தை சார்ந்த ஒரு இளைஞன் காதலிப்பதாக சொல்லி திருமணம் செய்து வீட்டுக்கு அழைத்து போயிருக்கிறார். பறையரை எப்படி திருமணம் செய்யலாம் என்று அவருடைய குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி அவர்கள் வசித்து வந்த நிலையில் அந்த பெண் கற்பமுற்று விடுகிறாள். கற்பமுற்ற நிலையிலே அவளை பேசி நயந்து பேசி வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வந்து தரையை சமப்படுத்துகிற திம்சு கட்டையாலேயே கொடூரமாக தாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் கணவன், மாமனார், மாமியார் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டாலும் கூட கணவனுடைய தம்பி பாண்டிக்குமார் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதுவெல்லாம் ஒரு சான்றுக்காக நான் சொல்ல நேரிடுகிறது. ஏன் போராட்டம் நடத்துகிறோம்? வெறும் அரசியலுக்காகவா? தேர்தல் அரசியலை மட்டுமே கருத்தில் கொள்ளக்கூடிய இயக்கமாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை திருமாவளவன் தொடவே மாட்டான். அரசியல் ஆதாயம்தான் முக்கியம் என்று கருதினால் இந்த பிரச்சனைகளை எடுத்து போராட வேண்டிய தேவையில்லை. ஒரு மாவட்டத்தில் ஓரிரு ஆண்டுகளில் 15 மேற்பட்ட சம்பவங்கள், படுகொலைகள், தாக்குதல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்புணர்வு, இதை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு உண்டா இல்லையா? நாங்கள் சாதியவாத சக்தி அல்ல, ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறோம், சாதியின் பக்கம் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் குரல் கொடுப்போம். காவிரி நீர் பிரச்சனைக்காக விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள். முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மேலூரில் இருந்து ஊர்தி பயணம் போன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தம்பி எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னதை போல, இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசியல் கட்சிக்கும் தெரியாத ஒரு உண்மையை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மருத்துவ மாணவர்களை சேர்க்கக்கூடிய அந்த மத்திய அரசுக்கான இடங்கள், ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இதுவரையில் சமூக நீதி காவலர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதை கண்டறிந்திருக்க வேண்டாமா? அவருடைய மகன் 5 காலம் அந்த துறையின் அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியாதது சிறுத்தைகளின் கண்களுக்கு தெரிந்தது. நாம் தான் அதை கண்டுபிடித்து அமைச்சருக்கு போய் முதலில் மனு கொடுத்தோம். அதன் பிறகுதான் மற்ற தமிழ்நாட்டை சார்ந்த எல்லா கட்சிகளும், அதன் பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் உயர்நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதிலே இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பெறுகிற ஒரு உரிமையை மீட்டெடுத்திருக்கிறது. நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்லுவதற்காக இதை சொல்லவில்லை. பெரிய கட்சிகளை விட நாங்கள் பெரிதாக சாதித்து விட்டோம் என்று பெருமிதத்திற்காக நான் சொல்லவில்லை. எங்கள் பார்வை சாதி புத்தி அடிப்படையிலான பார்வை இல்லை. எளிய மக்களின் நலன்களுக்கான பார்வை, பின்தங்கிய மக்களின் நலன்களுக்கான பார்வை. நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள், மாமேதை மார்க்சின்
கருத்துவெளி செயல்படக்கூடிய களத்தை அமைக்கக்கூடியவர்கள். அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். மோக்கையா தேவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே பசும்பொன் பாண்டியன் எங்கள் அமைப்பிலே இருந்தார். பசும்பொன் திருமா அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில், மிகப்பெரிய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறேன். எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, யார் மீதும் வெறுப்பு கிடையாது, எந்த சமூகத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது. என்னை ஏற்றுக்கொள்வதிலே இன்னும் உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது என்பதை தவிர எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு ஒரு சார்பு மனநிலை ஒருபோதும் இருந்ததில்லை. எந்த சமூகத்தையும் நான் குறைத்து மதிப்பிட்டதில்லை, அல்லது எதிரியாக மக்களிடத்தில் சொன்னவன் இல்லை. எந்த ஊரிலே பிரச்சனை நடந்தாலும் கூட, அண்மையிலே கடலூர் மாவட்டத்தில் நம்முடைய தாமரை செல்வன் அவர்கள் இங்கே இருக்கிறார். சுப்பிரமணியபுரம் என்கிற இடத்துல கொடியேற்று விழா 60 அடி உயரம், சுப்பிரமணியபுரம் தானே, 60 அடி உயரத்தில் என் பிறந்த நாளையொட்டி மணிவிழா குடிக்கம்பம் என்று மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். அது ஏற்கனவே கொடி இருந்த இடம் இப்போ அதிகாரிகள் ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தால் ஏற்று புதுசாக ஏற்றாது. இது என்ன கொள்கைன்னு தெரியல. திடீர் திடீர்னு அப்புறம் போய் ரெவன்யூ விட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குறான். போலீஸ் வந்து ரெவன்யூ விட்டு போங்கிறான். இதுவும் புதுசாக தெரியுது. தாசில்தார்கிட்ட போய் கேட்டால், கலெக்டரை போய் கேட்டால், எங்களுக்கும் அதுக்கு என்னையா சம்பந்தம், நாங்கள் ஏன் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறான். அந்த இடத்துல ஏற்கனவே ஏற்றப்பட்ட இடம், 60 அடி உயரத்தில் கொடியேற்றிருக்கிறோம். ஏற்பாடுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. போலீஸ் அந்த இடத்துல அப்போ வரல. ஆனால் பாமகக்காரன் 60 அடியில் ஏற்றக்கூடாது எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் உட்கார்றான். அதாவது ஏற்கனவே 30 அடியில் இருந்தது, அந்த இருந்த இடத்தை 60 அடியாக மாற்றி ஏற்றுகிறார்கள். அவ்வளவுதான். அதற்கு என்ன சேஃப்டி ப்ரொசீஜர், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னவோ, எவ்வளவு ஆழம் பறிக்க வேண்டும், எப்படி அது கான்கிரீட் பீடம் அமைக்க வேண்டும், அந்த கம்பம் சரிந்து போகாமல் இருப்பதற்கு என்ன பாதுகாப்போ, அந்த பாதுகாப்பை எல்லாம் மேற்கொண்டுதான் கொடிக்கம்பம் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எப்படி நீ 60 அடி ஏற்றலாம், நாங்களே 25 அடி தானே ஏற்றுக்கிறோம். இந்த பொறாமைக்கெல்லாம் என்ன விடை சொல்வது, இதற்கெல்லாம் எப்படி தீர்வு சொல்வது? இதற்கு ஒரு 500 பேரை திரட்டி கொண்டு வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்திற்கும் பாமக தலைவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்லிருக்கணும், அவன் கொடிக்கம்பு ஏற்றுறான், நீ கொடிக்கம்பு ஏற்றிட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தானே வழிகாட்டணும். அவன் அது எதிர்ப்பு தெரிவிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. அதை வந்து பாமக தலைவர்கள் அங்கிருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு, விடாதீங்க மறியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் பாமக தலைவர்கள். இப்போ நான் என்ன முடிவு எடுத்தேன்னு கேளுங்க. என்னை கட்டாயப்படுத்தி தோழர்கள் கூப்பிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இப்படி லெஃப்டில் திரும்பினா ஒரு 50 மீட்டர் தூரம் தான், 100 மீட்டர் தூரம் இருக்குமா, 50-100 மீட்டர் தூரம். வண்டியில் போயிட்டுருக்கிறேன், வழி நெடுக்க நிகழ்ச்சிகள். என் முன்னால் வந்து ஒரு 200-300 இளைஞர்கள் வண்டியை மறிச்சுட்டு 20 நிமிஷம் 10-15 நிமிடம் போராட்டம் நடத்துகிறாங்க. வந்து தான் ஆகணும், கொடியேற்றி தான் போகணும், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, போலீஸ் அனுமதி இல்லாமல் நான் அந்த இடத்தில் வருவது சரியில்லை, போலீஸ் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த இடம்தான் நிறுவி, கொடிக்கம்பம் நிறுவியாகிவிட்டது, 60 அடியில் நாட்டி விட்டீர்கள், சரி. ஆனால் போலீஸ் இப்போ வரவேணான்னு சொல்லும்போது மீறி வருவது சரியல்ல. நானே போலீஸிடம் பேசி ஒப்புதல் பெற்று கட்டாயம் ஒரு நாள் வருவேன், இப்போது வரமாட்டேன் என்று அவர்களை விட பல மடங்கு பிடிவாதமாக இருந்து அதை மறுத்துவிட்டு அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நான் கடந்து போனேன். போலீஸை விட்டு லிட்ரலாக தூக்கி எறிஞ்சோம். ஏன்னா வண்டி முன்னால் போய் படுத்துக்கிட்டாங்க, என்னை முன்னோக்கி போக விடாமல் படுத்துக்கிட்டாங்க. காவல்துறைகிட்டே சொல்லி அவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போனேன். எங்கள் தோழர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு நான் போய் அங்கே கொடி ஏற்றலை. கொடி ஏற்றுறதுக்கு எல்லா நியாயமும் இருக்கிறது. காவல்துறை அனுமதி மறுக்கவில்லை, புதிதாக நாங்கள் கொடியை ஏற்றவில்லை. அது மற்றவர்கள் வசிக்கக்கூடிய பொது இடமும், அவர்களுக்கு இரிட்டேஷனை உருவாக்கக்கூடிய இடமும் கிடையாது. அது பொது இடம், சாலை ஓரம், இந்த மாதிரி ஒரு சாலை ஓரம், அது பொது இடம். ஆனால் வீம்புக்கு வந்து கொடியேற்றக்கூடாது என்று மறுக்கிறார்கள். அப்போ கூட அந்தவர்களுடைய உணர்வுகளை நான் மதித்தேன். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வேண்டாம் நீங்கள் போங்க.
அடுத்து 10 நாள் கழித்து அதே பகுதிக்கு நான் மறுபடியும் வருகிறேன். மறுபடியும் கூப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் நான் காவல் துறைக்கு ஒரு தகவலை சொன்னேன். தம்பிகளுக்கும் சொன்னேன். நான் வந்து ஏத்துறது சரியா இருக்காது. போலீஸ் என்ன சொன்னாங்க, ஒரு வாரம் கழிச்சு அனுமதி தரேன்னாங்க. போலீஸ் நான் வந்து சரி சார் நான் வந்து சொல்றேன், கொஞ்சம் இருங்க நான் விசாரிச்சிட்டு சொல்றேன்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்தால் அங்கே பதற்றம் வரும், வேண்டாம், உள்ளூரில் இருக்கிற மக்களே நீங்கள் கொடியை ஏற்றுங்கள். தாமரைச்செல்வம் அங்கே நிற்கிறார், ஃபோன் போட்டு என்கிட்ட கொடுக்குறார். அந்த ஃபோனில் அந்த மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்களே ஏற்றுங்க, குடி நம்ம குடி தானே, நான் தான் ஏற்றினா தான் ஏறுமா, அது பறக்குமா, நீங்கள் ஏற்றினா ஏறாதா பறக்காதா, ஏற்றுங்க. கொடி ஏற்றுனுங்கிறது தானே நம்மளோட நோக்கம், அது திருமாவளவன் தான் ஏற்றணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உள்ளூர் ஜனங்கள் நீங்களே கொடியை செலவு பண்ணி கொடியை நாட்டி இருக்கிறீர்கள், ஏற்றுங்கள் என்று நான் சொல்லி வாயை முடிப்பதற்குள் அங்கே கொடியை ஏற்றி விட்டார்கள் தாமரைச்செல்வனும் அங்குள்ள பொதுமக்களும். நான் போகலை, ஆனால் அவர்களாயிருந்தால் அல்லது ஓபிசி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சாதியவாத சக்திகள் யாராவது இருந்திருந்தால் வீம்புக்கு போயிருப்பார்கள். இதுதான் நான் கடந்த 30-40 ஆண்டுகளாக சந்தித்த அனுபவம், நான் போகலை. வன்னிய சமூகத்தினுடைய உணர்வுகளையும் நான் மதிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தூண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வேணும்னு அவங்க வந்து என் மேதுள்ள வெறுப்பால் அதை செய்கிறார்கள் என்று நான் கருதவில்லை. யாரோ தூண்டுறாங்க, அதுக்கு அவங்க ஈல்டாகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் அந்த இடத்த போகிறது சரியில்லை. அந்த இடத்திற்கு நான் போகவே இல்லை தோழர்களே. அங்கே நம்முடைய தோழர்களே அந்த மக்களே குடியேற்றி கொண்டார்கள், அவ்வளவுதான் பிரச்சனை முடிந்தது. பறக்குது குடி, அந்த இடத்தில் இருக்க குடி பறக்கிறது. பல்வேறு இடங்களில் இப்படித்தான் நான் நம்முடைய தோழர்களை வழிநடத்தி இருக்கிறேன். மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்தார்கள். உடல் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து அடக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. மேலவளவு வாசலிலேயே அந்த வீதியிலேயே அடக்கம் செய்ய போகிறார்கள். நான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று தோழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 7 பேர் என்பதால் 7 மாலைகளை வாங்கி கொண்டு துக்கம் தாளாமல் கண்களில் கண்ணீர் கசிய நாங்கள் மேலூரை நோக்கி பயணிக்கிறோம். காவல்துறை மேலூர் காவல் நிலையத்தில் வந்து என்னை மறிக்கிறது. நம்முடைய தோழர்கள் எல்லோரும் மீறி போவோம் என்கிறார்கள். அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்கிறார்கள், சண்டை போட முந்துகிறார்கள். 7 பேர் செத்து கிடக்கிறாங்க, என்ன சார் வந்து மதிக்கிறீங்க, ஏன் மறிக்கிறீங்க? எங்கள் தலைவர் வருவார், போவார், அவர் போய் மாலை போடுவார் அந்த உடல்களுக்கு அப்படின்னு எதிர்த்து பேசுகிறாங்க. அந்த இடத்தில் நான் என்ன முடிவெடுத்தேன் என்றால், எல்லோரையும் சத்தம் போட்டு அமைதிப்படுத்தி, தோழர்களே காவல்துறை அங்கே போவதற்கு நம்மை அனுமதிக்கவில்லை, இதை மீறி நாம் போவது அமைதிக்கு எதிராக அமைந்துவிடும், எனவே இந்த இடம் அந்த தோழர்கள் நடமாடிய இடம், இந்த காவல் நிலையத்தின் வாசலிலேயே மாலையை வைத்து அஞ்சலி செலுத்துவோம் என்று 7 மாலைகளையும் அந்த வீதியிலேயே காவல் நிலையத்தின் வாசலிலேயே 7 மாலைகளையும் வைத்து அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு நான் திரும்பி வந்தேன். நான் மீறவில்லை, பயந்து அல்ல, உயிருக்கு அச்சப்பட்டு அல்ல. ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் மீறி போனால் என் பின்னால் அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதுதான் அவங்களால் செய்ய முடியும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டு தான் சே நடக்கும். இந்த இரண்டுமே நம்முடைய தோழர்களையும் ப்ரோவோக் பண்ணும், கோபப்படுத்தும். அந்த இடத்தில் என்னை கைது செய்தாலும் கோபப்படுவார்கள், மீறி போகிற போது வேறு ஏதேனும் சங்கடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது நான் சொல்லுவது 1997 ஜூன் மாதம் 30ஆம் தேதி 7 உடல்களும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு, உடல் கூறு அறுவை செய் முடிந்த பிறகு, உடல் கூறாய்வு முடிந்த பிறகு, உடல்கள் அங்கே காத்து கிடக்கின்றன. தம்பி ஆற்றல் அரசு போன்றவர்கள் எல்லாம் மேலவளவிலே காத்திருக்கிறார்கள். நான் ஒரு பட்டாளத்தோடு போகிறேன். அப்போது கணேசன் என்கிற ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, டிஐஜி இருந்தார், மிக நேர்மையான ஒரு அதிகாரி, நல்ல அதிகாரி. அவர் வந்து என்னை தடுக்கிறார். அப்போது புறநகர் எஸ்பியாக இருந்தவர் ஏ.கே. விஸ்வநாதன், டிஜிபியாக இருந்தவர், அவரும் அங்கே நிற்கிறார்.
எங்களை வந்து மறிக்கிறார்கள். நான் அந்த இடத்திலே மீறி போவேன் என்று அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யவில்லை. நம்முடைய நடவடிக்கைகளால் மேலும் ஒரு வன்முறைக்கு இடம் தந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலே அன்றைக்கே நான் சொல்லுகிறேன், 1997 சொல்லுகிறேன், 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று நான் அந்த முடிவை எடுத்து அந்த இடத்தில் எம் தோழர்களின் காலடிப்பட்ட மண் இது, அவர்கள் நடமாடிய மண் இது, அவர்கள் இந்த பகுதிகளில் ஓடியாடி வேலை செய்த இடம் இது, அவர்கள் காலடிப்பட்ட இந்த மண்ணிலேயே நான் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறேன் என்று அஞ்சலி செலுத்தி, மௌன அஞ்சலி செலுத்தி, வீரவணக்கம் செலுத்திவிட்டு மதுரைக்கு திரும்பினேன். வன்முறை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பல சான்றுகளை எப்படி சொல்ல முடியும்? கடலூரிலே நான் அடியெடுத்து வைக்க கூடாது என்று எனக்கு தடை விதித்தது போலீஸ். தமிழ்நாட்டில் இருந்து 3000 மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து குவிந்து விட்டார்கள். நான் அங்கே மீறி வர வேண்டும், தடையை மீறி வர வேண்டும் என்று தோழர்கள் எனக்கு பெரிய அழுத்தம் தந்தார்கள். நான் சொன்னேன், காவல்துறையை மீறுவது தடையை மீறுவது பெரிய பிரச்சனை அல்ல, எளிய மக்கள் ஏழை மக்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமானார்கள் என்கிற நிலை வந்தால் சாதி வெறியர்களோடு காவல்துறையினரும் சேர்ந்து கொள்வார்கள். எல்லா வன்முறை வெறியாட்டங்களிலும் இரு தரப்பாரும் சேர்ந்து கொள்வது வாடிக்கையான ஒன்று, பெரும் பாதிப்பு ஏற்படும், அதற்கு நாம் இடம் தர வேண்டாம் என்று நான் அதை தவிர்த்தேன். தோழர்கள் 3000 மேல் அப்போது கைதானார்கள். ஆங்காங்கே கருப்பாய் இருந்தவர்களை எல்லாம் போலீஸ் சிறுத்தை என்று பிடித்து கைது செய்தது. அப்போ அவங்களுக்கு இருந்த ஐடென்டிஃபிகேஷன், கருப்பாய் இருந்தால் அவர்கள் தலித்துகளாக இருப்பார்கள். கடலூருக்கு பேருந்துகளில் பயணம் செய்து வந்தவர்கள் எல்லோரையும் அன்றைக்கு கைது செய்தார்கள். நான் நீதிமன்றம் போய் கடலூருக்கு செல்வதற்கு அனுமதி பெற்றுதான் கடலூருக்கு போனேன். அப்போ போலீஸ், அப்போ நீதிபதி என்ன தீர்ப்பு தந்தார், டைரக்ஷன் கொடுத்தார்னா, சென்னையிலிருந்து கடலூர் போகிற வரையில் இடையில் ஒரு இடத்த கூட நான் இறங்கக்கூடாதுன்னு தீது, இறங்கவே கூடாது, ஒன்றுக்கு போகணுன்னா கூட நான் இறங்கக்கூடாது. இதெல்லாம் எப்போ நடந்தது? 97 சென்னையிலிருந்து நான் கடலூருக்கு போவதற்கு நீதிமன்றம் வழிகாட்டுதல் தருகிறது, அனுமதி தருகிறது, ஆனால் வழியில் எங்கேயும் நான் நிற்கக்கூடாது, இறங்கக்கூடாது. போலீஸ் வண்டியிலேயே போயிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்ப போலீஸ் வண்டியிலேயே நான் சென்னைக்கு வர வேண்டும். இப்படியெல்லாம் கெடுபிடிகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறோம். எந்த இடத்திலும் முக்குளத்தோருக்கு எதிராகவோ, வன்னியர் சமூகத்திற்கு எதிராகவோ, கவுண்டர் சமூகத்திற்கு எதிராகவோ வன்முறைகளை தூண்டியதாக ஒரு சான்றை கூட காட்ட முடியாது. ஆனால் எனக்கு எதிராக எவ்வளவு அவதூறுகளை பரப்பினார்கள், பேசாததையெல்லாம் பேசினதாக சொன்னார்கள், சொல்லாததையெல்லாம் நான் சொன்னதாக சொன்னார்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற காதலுக்கும் காதல் திருமணங்களுக்கும் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? திருமாவளவன் பிறந்த பிறகா இந்த மண்ணில் காதல் மலர்ந்தது? அதற்கு முன்பு காதல் இருந்ததில்லையா? எவ்வளவு பெரிய அபாண்டமான பழியை என் மீது தூக்கி போட்டார்கள். அனைத்து சமுதாய பேரியக்கம் என்ற பெயரால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் என் ஒருவனை எதிர்ப்பதற்காக 32 மாவட்டங்களில் கூட்டம் போட்டார். இந்த தருமபுரி பிரச்சனையில் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நாங்கள் லண்டனில் இருந்து தான் வந்தோம், நானும் ஜிகே மணி அவர்களும், கோகா மணி அவர்களும். தருமபுரியில் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. பிரஸ் மீட்டில் கேட்குறாங்க, இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்று கருதுகிறீர்களா என்று கேட்டார்கள். கட்டாயமாக அரசியல் கட்சிகளின் தொடர்பில்லாமல் இவ்வளவு பெரிய வன்முறை நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னேன். எந்த கட்சி என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், பாமக உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் ஓரணியில் இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன், அவ்வளவுதான். அடுத்த நாளே ஒரு பிரஸ் மீட், அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் திருமாவளவன் இப்படி தான் சொல்லுவான்னு. ஆல்ரெடி டிசைன்டு, ஆல்ரெடி பிளான்டு, ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாளே ஒரு பிரஸ் மீட் போட்டு நான் பார்த்த இடத்திலேயே அவர் சொல்லுகிறார்,
81 சதவீதமா 19 சதவீதமா மோதி பார்க்கலாமா என்று கேட்கிறார். என்னை விட 20-25 வயது மூத்தவர், எனக்கு தந்தையை போன்றவர். அந்த அளவுக்கு அவர் மீது நான் மிக உயர்ந்த மரியாதையை வைத்திருந்தேன். அவர் எந்த இடத்துல நாம் அப்படி சொல்லவே இல்லை, எஸ்இ நான் எஸ்சின்னு நம்ம சொல்லவே இல்லை, எஸ்சி வெர்சஸ் நான் எஸ்சி, எஸ்சி வெர்சஸ் பிசி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவர் அதை கூர்மைப்படுத்துறாரு. நீங்கள் 19% தான் இருக்கிறீங்க, நாங்கள் எல்லோரும், அவர் எல்லா சமூகத்தையும் சேர்த்துக்கிட்டார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 81% இருக்கிறோம். இதை யாரும் அவரை சொல்ல சொல்லலை, அவராக சொல்கிறார். எந்த பிசி சமூகமும் நீ தான் எங்கள் பிரதிநிதி பேசுன்னு சொல்லலை. எந்த எம்பிசி சமூகமும் நீங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதி, நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லவில்லை. நான் எந்த ஒரு ஓபிசி சமூகத்துக்கு எதிராகவும் கருத்து சொல்லவில்லை. தருமபுரியில் நடந்த வன்முறை வெறியாட்டத்தின் பின்னணியில் பாமக உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்பிலே இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மட்டும்தான் சொன்னேன். அந்த ஒற்றை வார்த்தைக்கு அவர் பதிலடியாக இந்த பேட்டியை சொல்லிவிட்டு அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரால் நான் தலித் மூமெண்ட், இதுதான் தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பெரிய சாபக்கேடு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த மண்ணில் நான் பிராமின் மூமெண்ட் தான் உருவாக்கினார். பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கிய பெரியார் பிறந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்குகிற பிற்போக்கான ஒரு அரசியல் மருத்துவர் ராமதாசுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே உருவானது. அவரை பார்த்துதான் எல்லா சாதி சங்கங்களும் கட்சிகளே தொடங்க ஆரம்பித்தார்கள். அவர் சாதி சங்கத்தை வைத்து மறியல் நடத்தி அதை கொண்டு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கினார். உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க, எல்லா சாதி சங்கங்களும் ஆளுக்கு ஒரு கட்சி. தமிழ்நாட்டிலே சாதி சங்கங்கள் எல்லாம் அரசியல் கட்சியை உருவாக்குவதற்கு அவர்தான் மூலகர்த்தா, அவர்தான் அந்த அரசியலின் தந்தை, சாதிய பிற்போக்குவாத அரசியலின் தந்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். அவரை பார்த்து தான் எல்லா சமுதாயமும், அதுக்கு முன்னாடி திமுகவில் வந்து திமுகன்னா திமுக தான், எல்லா சமுதாயமும் இருப்பாங்க, சாதி சங்கவாதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க. சாதிக்கு சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் சாதி சங்கங்களே கட்சிகளாக அதற்கு முன்பு வந்தது கிடையாது. முதலியார் சங்கம் நீதி கட்சியானது, தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் புதிய தமிழகமானது, முத்தரையர் சங்கம் தமிழர் பூமியானது, யாதவர் சங்கம் மக்கள் தமிழ் தேசமானது, அண்ணன் கண்டப்பன் அவர்களுடைய தலைமையில், முக்குளத்தூர் சங்கத்தின் சார்பில் அண்ணன் டாக்டர் சேதுராமன் அவர்களின் தலைமையில் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உருவானது. இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். சாதி சங்கங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளாக இந்த வண்டியில் உருவானதற்கு அவருடைய அரசியல் தான் காரணம், அவர் தான் வழிகாட்டி. அதன் பிறகுதான் வெளிப்படையா எல்லோரும் அரசியல் என்பதை தாண்டி சமூக நீதி பேசிய மண்ணில், சமத்துவம் பேசிய மண்ணில், மாநில சுயாட்சி பேசிய மண்ணில், தீண்டாமை ஒழிப்பை பேசிய மண்ணில், சாதி ஒழிப்பை பேசிய மண்ணில், பெண்ணுரிமை பேசிய மண்ணில், பெண் விடுதலையை பேசிய மண்ணில், தமிழ் தேசியம் பேசிய மண்ணில், சாதி பெருமைகளை பேசுகிற அரசியல், நீயா நானா என்று சவால் விடுகிற அரசியல் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே உருவானது. தருமபுரியிலே நடந்ததற்கு முழு காரணம் அவருடைய அரசியல் அணுகுமுறைகள் தான், சோசியல் இன்ஜினியரிங். 32 மாவட்டங்களின் கூட்டம் போட்டார். ஒவ்வொரு கூட்டத்தில் அவர் என்ன பேசினார்னா, நீங்கள்லாம் ஆண்ட பரம்பரைங்கிறீங்க, முக்குளத்தோர்னு மீசியை முறுக்கிக்கிறீங்க, இந்த திருமாவளவன் வந்த பிறகு தான் அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம சமூகத்து பெண்களை எல்லாம் வந்து பாழ்படுத்துகிறாங்க, ஏன் அவனை வந்து விட்டுட்டு இருக்கிறீங்க, இதுதான் அவர் செய்த பிரச்சாரம். அவர் செய்த பிரச்சாரம் இதுதான், எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை ஊக்கப்படுத்தக்கூடியவனும் அல்ல நான். கோகல்ராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது ஆத்திரப்பட்டு நான் பேசியது உண்மை, அது மருத்துவர் ராமதாசை மனதில் வைத்து பேசினேன், பாமகவை மீது இருந்த ஆதங்கத்தில் பேசினேன், எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நான் பேசவில்லை. மறுபடியும் அந்த பேச்சு இருந்தால் எடுத்து போட்டு பார்க்கலாம். நம்ம ஊரிலே ஒரு பைத்தியக்கார ராஜா இருக்கிறார், அவருக்கு அடிக்கடி சரக்கு மிடுக்கு சரக்கு மிடுக்குன்னு சொல்லலைன்னா அவருக்கு தூக்கம் வராது. சரக்குன்னா பொருள் அர்த்தம், என்னப்பா அது வண்டியில் சரக்கு வந்துருச்சுன்னா என்ன, மிடுக்குன்னா கம்பீரன் அர்த்தம், இதில் என்ன தப்பு இருக்குது, ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு தனி நபருக்கு எதிராக
சித்திரைத்து சித்ரா பௌர்ணமி விழா என்ற ஒரு விழாவை நடத்தி அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓபிசி சமூகத்தின் சாதி சங்க தலைவர்கள் எல்லாம் மேடையிலே உட்கார வைத்து எல்லோரையும் என்னை எதிர்த்து அவன் இவன் பண்டார பயலை அந்த பயலை மேலே அடிக்கிற பயலை வாங்கி திங்கிற பயலை கண்ணா பின்னாவென்று பேச வைத்தார். ஹார்வெட்டு குருவை பேச விட்டு ரசித்தார். நான் அதை கண்டுகொள்ளவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எத்தனையோ மேடைகளில் வந்து கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் டேய் திருமாவளவா நீ மேலே அடிக்கிற சாதி, நேருக்கு நேர் மோதி பார்க்கலாமா, வரியா வா உங்களால் ஒரு இடத்துல விடு. அப்போலாம் நான் அவரை பற்றி பொருட்டே படுத்தலை. அப்படி ஒரு கட்சி இருக்குது அவங்களோட சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. உண்மையில் நான் வந்து தப்பாக சொல்கிறேன், அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவங்கள என்னுடைய எதிரி, நான் சொல்கிறேன் ரொம்ப ஏழியராக சொல்கிறேன். 95க்கு பிறகு தான் நான் கடலூர் மாவட்டத்துக்கே போகிறேன். இந்த 95லிருந்து 99க்கு இடையில் அவங்கள நான் பகையாக கருதவே இல்லை. அரசியலுக்காக மஞ்சக்குப்பம் மைதானத்தில் பேசுகிறார், மறைந்து விட்டார் பாவம். இன்றைக்கும் சில இன்றைக்கும் நீ யூடியூப்பில் பார்த்தா தெரியும், என் பேரை சொல்லி அவ்வளவு கேவலமாக பேசுவார். எனக்கு சான்றிதழில் இந்து பறையன் தான் இருக்குது, அவருக்கு எவனோ சொல்லிட்டான் பண்டாரன்னு. ஏ பண்டார பயலை மேடையில் பேசினார். மேலே அடிக்கிற சாதி யார? கலைஞர். 5 முறை இந்த நாட்டின் தலைவராக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை, வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்த, வானுயர சிலை அமைத்த, குறளோவியம் தீட்டிய, சங்கத்தமிழ் தீட்டிய, தொல்காப்பிய பூங்கா எழுதிய ஆற்றலாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை, பெரியாரின் பிள்ளை அண்ணாவின் தம்பி, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு போராளி, இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் எண்ணி பார்க்காத வகையில் சமத்துவபுரம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த தலைவர், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டம் கொண்டு வந்த ஒரு தலைவர், அவர் திமுக என்பதை மறைந்து நான் மறந்து பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் சாதி பெயரை சொல்லி பேசுகிற தலைவர்களை உருவாக்கியவர் தான் மருத்துவர் ராமதாஸ். அவரே தனிப்பட்ட முறையில் மேலக்காரன் என்று தான் சொல்லுவார், கலைஞர் என்று சொல்ல மாட்டார். அவருடைய வளர்ப்பு, அவருடைய தளபதி கலைஞரை மேலம் அடிக்கிறவன் என்று தான் பேசுவார். அவன் இவன் தான் ஜெயலலிதாவை அவள் இவள் என்று தான் பேசுவார். என் வாழ்க்கையில் நேற்று சென்னையில் வழக்கறிஞர் பாலுவை ஒருமையிலே பேச நேர்ந்தது. எனக்கு ஜூனியர் தான், சின்ன பையன்தான், தம்பி தான், ஒன்றும் தப்பு இல்லை. அவன் இவன் சொல்கிறது என்னை விட வயதில் மூத்த ஆள் கிடையாது, அப்படி சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் இப்படி சொன்னதில்லை, இதுவரை எந்த மேடையிலும் சொன்னதில்லை. பொதுவாக போலீஸை அவன் இவன் ஏதாவது பேசுவேன், நான் எந்த ஒரு தனிநபரையும் அப்படி நான் பேசியதில்லை. கார்வெட்டி குரு என்னை பற்றி அப்படி எவ்வளவோ பேசியிருக்கிறார், ஒரு முறை கூட நான் மேடையில் அவர் பெயரை உச்சரித்ததில்லை. இப்போது தான் நான் உச்சரிக்கிறேன், ஒரு நாள் கூட நான் உச்சரித்ததில்லை. அப்படி என்னை பற்றி அவர் அவ்வளவு கேவலமாக பேசிய நிலையிலும் கூட அவர் ஜெயங்கொண்டம் தொகுதியிலே போட்டியிட்ட போது 2011 திமுக கூட்டணியில் பாமகவு இருந்த நிலையில் அவருக்காக நான் ஓடோடி சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். வெற்றி பெற்ற பிறகு வந்து அவர் சொன்னது, உங்களால் தான் நான் வெற்றி பெற்றேன், இது காடுவெட்டி குரு மட்டும் சொல்லவில்லை, மருத்துவர் ராமதாஸ் அவர்களே அவருடைய மகனுடைய இல்லத்திற்கு என்னையும் ரவிக்குமாரையும் அழைத்து அங்கே தேநீர் கொடுத்து கொண்டே உபசரித்து கொண்டே சொன்ன வார்த்தை, நாங்கள் போட்டியிட்ட 30-31 இடங்களில் 3 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது, இந்த 3 இடங்களிலும் நாங்கள் பெற்ற வெற்றிக்கு சிறுத்தைகளின் ஓட்டுதான் முக்கியம் காரணம் அப்படின்னு எடுத்து வாக்கு வங்கிய பூத் வாரியாக காட்டினார். இங்கே பாருங்கள் திமுக காரர் இருக்கான் ஓட்டு போடல, இங்கே பாருங்கள் இங்கே ஏறு எஸ்சி ஓட்டு 400 ஓட்டு, எங்களுக்கு 350 ஓட்டு மாம்பழத்தில் முதல் முறையாக உங்களால் தான் கிடைத்திருக்கிறது சொன்னார். அப்படித்தான் நம்முடைய உறவு. எவ்வளவோ வன்முறைகளை கடந்த நிலையிலும் கூட, கைகளில் உடலில் ரத்தம் சிந்தியிருக்கிற நிலையிலும் கூட, தமிழுக்காக, தமிழ் ஈழத்திற்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் பாதுகாப்பு கருதி மருத்துவரோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். அவருக்கு உயர்ந்த ஒரு மதிப்பை நாங்கள் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தருமபுரி பிரச்சனைக்கு பிறகு அவ்வளவு பெரிய வன்முறையை தூண்டுகிற அரசியலை அவர் கையில் எடுத்தார். அப்போ தான் பட்டுக்கோட்டைக்கு போகிற வழியில் வடசேரியில் போலீஸ் கைது பண்ணாங்க. எதுக்குடா ஆயுதங்களை வச்சுருக்கிறீங்கன்னு போலீஸ் கேட்டால், திருமாவளவனை போட்டு தள்ளுறது தான் வச்சுருக்குறோம், அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்களே, மேல் பாதியில் நடந்த பிரச்சனையை நான் ஆர்ப்பாட்டத்திலே குறிப்பிட்டு பேசும்போது
எனக்கு இருந்த ஆதங்கம் என்னவென்றால், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் தலைவர்கள் பாதுகாவலர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பேச வேண்டாமா? இதான் என்னுடைய ஆதங்கம். மேல் பாதி மக்களிடத்திலே போய் பேசுகிற ஒரு வழக்கறிஞர் அந்த மக்களுக்கு பொய்யான நம்பிக்கையை தரக்கூடாதல்லவா? தவறாக வழிகாட்டக்கூடாதல்லவா? சொந்தமான கோயிலாக இருந்தாலும் தனிநபர் கோயிலாக இருந்தாலும் அது அரசு புறம்போக்கு இடம் இல்லை, பட்டா நிலம்தான் என்றாலும் கூட நீ பெரியார் அரசியலை பேசக்கூடியவர் தானே, அம்பேத்கர் சிலை வைத்திருக்கக்கூடியவர் தானே, மார்க்சையும் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் தானே. தலித் மக்கள் வழிபாடு உரிமையை கேட்கிற போது அந்த மக்களும் வழிபடுவது சரிதான், அந்த உரிமை கோருவது சரிதான் என்று வாதாடாவிட்டாலும் தவறாக அவர்களை தூண்டக்கூடாதல்லவா? தூண்டிவிடக்கூடாதல்லவா? இவர் போய் பேசுகிறார், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், இவ்வளவு ஆண்டுகள் என்ன மரபு கடைபிடிக்கப்பட்டதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு வருஷம் அந்த தலித் உள்ள வராமல் இருந்தான், இனிமேலும் வரமாட்டான், அதை தடுப்பது எங்கள் கடமை. அதுதான் அவருடைய பேச்சு. அது உயர் நீதிமன்றமானாலும் உச்ச நீதிமன்றமானாலும் நான் பார்த்து கொள்வேன். நான் என்ன சொல்கிறேன், தனிநபர் கட்டுகிற கோயிலாக இருந்தாலும் ஒரு இந்துவாக இருப்பவன் கோவிலுக்குள்ளே நுழைந்து வழிபாடு செய்ய விரும்பினால் அவனை தடுக்க முடியாது, அதுதானே சட்டம். அப்போ சட்டத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லை? அதுக்கு தான் உதாரணம் சொல்லி சொன்னேன். மேலவளவில் ஏன் படுகொலை நடந்தது? அது தலித்துகளுக்கான ஊராட்சி என்று ஒதுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிலே 12,800 மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 2,800 ஊராட்சிகள் தலித்துகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டது. இந்த 2,800 ஊராட்சிகளுள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 5 ஊராட்சிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியல. மேலவளவு, பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், மருதங்குடி, கொட்டக்காட்சி என்றால் மருதங்குடி, அப்புறம் தான் நாட்டார்மங்கலம் வந்துச்சு. இந்த 5 இடங்களில் தலித்துகளை வேட்புமனு தாக்க விடாமல் தடுத்து விட்டார்கள் என்கிற தகவலை எனக்கு முதலில் சொன்னது ஹென்றி டிஃபென் அவர்கள்தான். மதுரையிலே இருந்த மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டிஃபென் தான் சொன்னார், தம்பி இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியலன்னு. அன்னைக்கு சாயந்தரம் மேலூர்லேருந்து தோழர்கள் வந்துட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செய்ய முடியலன்னு. அப்போ அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நீ தலைகீழ நின்னாலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இதை 10 ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பது தானே சட்டம். சுழற்சி முறை எப்போது வருகிறதோ அப்போது தான் மாற்ற முடியும். ஒன்ஸ் டிக்ளேர்னா டிக்ளேர்டு தான், போராட்டம் நடத்தினா மாற்ற முடியாது. எலெக்ஷன் கமிஷனுடைய நிலைப்பாடுகளில் அரசியல் கட்சிகளால் தலையிட முடியாது. டிக்ளேர்னா 44 பேர் சட்டமன்றத்தில் போட்டியிட முடியும். இதை எந்த கட்சி போராட்டம் நடத்தினாலும் மாற்ற முடியாது. இந்த ஊரில் வந்து இந்த ரிசர்வ் தொகுதியை மாற்றுங்க, சிதம்பரம் தென்காசி 7 MP தொகுதி, இந்த 7 MP தொகுதியால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எங்களால் போட்டியிட முடியல, அதனால் இதை மாற்றுங்க அப்படின்னு ஒரு கட்சி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டால் மாற்ற முடியுமா? முடியாது. முடியாது என்கிற உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இப்போ மேலவளவிலே இருக்கிற கள்ளர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அரசியலை சரியாக சொல்லாமல் விட்டதன் விளைவாகத்தான் அவன் முருகேசன் உட்பட 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறான். அந்த 7 பேர் படுகொலை செய்யப்பட்டதனால் தலித்துகள் மட்டுமா பாதிக்கப்பட்டார்கள்? அந்த கிராமத்தை சார்ந்த கள்ளர் குடியினர் அனைவருமே ஊரை விட்டு ஓட நேர்ந்ததா இல்லையா? எத்தனை மாதங்கள் ஊரை விட்டு வெளியே இருக்க நேர்ந்தது? எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள்? எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டார்கள்? இளமையை எல்லாம் அவர்கள் அங்கே சிறையிலே கழிக்க நேர்ந்ததா இல்லையா? இது அந்த சமூகத்திற்கு பாதிப்பா இல்லையா? அந்த மக்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுகளை தந்திருக்க வேண்டாமா? எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் 10 ஆண்டுகளுக்கு அவர்கள்தான் இருப்பார்கள், அதை மாற்ற முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு தலைமை இல்லையே. இந்த ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். கடைசியில் என்ன ஆச்சு? படுகொலை நடந்தது, கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் மறுபடியும் அங்கே ஒரு தலித் ராஜாதான் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக வர முடிந்தது. போராட்டத்தினால் எந்த பலனும் இல்லை, படுகொலையினால் எந்த பலனும் ஏற்படவில்லை, அந்த நிலைப்பாட்டை மாற்ற முடியவில்லை. இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்து படுகொலை நடந்து 7 பேர் கொல்லப்பட்ட நிலையிலும் கூட மேலவளவு தலித்துகளுக்கான ஊராட்சி என்பதுதான் நிலைப்படுத்தப்பட்டதே தவிர அதை மாற்ற முடியவில்லை என்பதுதானே வரலாற்று உண்மை.
இதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா, அந்த மக்களுக்கு வழிகாட்ட வேண்டுமா வேண்டாமா, அதைத்தான் மேல் பாதியிலும் நீங்கள் செய்திருக்க வேண்டும். திரௌபதி அம்மன் பட்டாநிலத்தில் இருக்கலாம் சரி, திரௌபதி அம்மன் தனிநபர் கட்டி இருக்கலாம் சரி, அல்லது திரௌபதி அம்மன் வன்னியர் சமூகத்துக்கு மட்டுமே உரிய கோயிலாக இருக்கலாம் அதுவும் சரி, ஆனாலும் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள், உங்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், உங்களோடு காடு கழனிகளில் வேலை செய்யக்கூடிய மக்கள், உங்களுடைய வீட்டு வேலைகளை செய்கிற மக்கள், உங்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிற மக்கள், நீங்கள் கையால் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வேலையை காலால் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வேலையை கையால் செய்து முடிக்கிற மக்கள், உங்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களும் அந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரியும் செலுத்துகிறார்கள், நன்கொடையும் செலுத்துகிறார்கள் என்கிற போது அவன் வந்து உள்ள சாமி கும்பிட்டு, ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தானே ஆசைப்படுறான், கும்பிட்டு போகிறான், ஏன் இதை சண்டையாக்குறீங்க அப்படின்னு சொல்ல தலைவர் இல்லையே, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தலைவர் இல்லையே, இவன் போய் கூட்டம் போட்டு விடாதீர்கள், பார்த்து கொள்ளலாம், டெல்லி வரையில் போகலாம், உச்ச நீதிமன்ற வரையிலும் போகலாம், இது ஒரு தவறான வழிகாட்டுதலா இல்லையா, இது ஒரு மோசமான வழிகாட்டுதலா இல்லையா, இது யாரை தவறாக வழிநடத்துகிறீர்கள், நீங்கள் எந்த சமூகத்தை எங்கள் சமூகம் என்று உரிமை கொண்டாடுகிறீர்களோ அந்த சொந்த சமூகத்தை ஏமாற்றி பிழைக்கிறீர்கள், அவர்களிடம் இருக்கிற அந்த சாதி உணர்வை பயன்படுத்துகிறீர்கள், சாதி பற்றை பயன்படுத்துகிறீர்கள், அதைத்தான் நான் கண்டிக்கிறேன். ஆதங்கத்தில் என் பேச்சு தலித் மக்களின் மீதான அக்கறையில் இருந்து வந்ததில்லை, மேல்பாதி வன்னியர் சமூகத்தின் மீதான அக்கறையில் இருந்துதான் வழக்கறிஞர் பாலுவை நான் கண்டித்தேன். உன்னுடைய சொந்த சமூகம் என்றடி உரிமை கோருகிறாய், அந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தாதே. இப்பவும் பாருங்க, அந்த பேச்சில் ஜாதி புத்தின்னு வந்துருச்சான், ஒட்டுமொத்த தலித் ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்தையே நான் வந்து இழுத்து பேசுறேன்னா, மறுபடியும் அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க, அதாவது அந்த சமூகத்தை மறுபடியும் தவறாக வழிநடத்துகிறார்கள். என்னுடைய பேச்சு அந்த ஃப்ளோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட சமூக நீதி சிந்தனை இல்லை சொன்னாலும் உன் மண்டையில் ஏறாது, சமத்துவ சிந்தனை இல்லை சொன்னாலும் உன் மண்டையில் ஏறாது, உனக்கு சாதியவாத சிந்தனை தான் இருக்குது, சாதி அடிப்படையிலேயே நீ சிந்தித்து பழகிவிட்டாய், அதுதான் சாதி புத்தி என்று சொன்னேன். அது வன்னிய சமூகத்தை மனதில் வைத்து சொன்னதல்ல. அப்படி எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசும் நிலை எனக்கு கிடையாது, அந்த இடத்திலும் நான் அப்படி சொல்லவில்லை, ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்தை பழிக்கும் வகையில் என் பேச்சு இல்லை. ஆனால் இவன் திரிக்கிறான், முன்னாலையும் பின்னாலையும் வெட்டி வெட்டி ஒட்டுறான், எடிட்டிங். யாரை ஏமாத்துறான் அப்பவும், வன்னிய சமூகத்தை தான் ஏமாற்றுகிறார்கள். அப்போ கூட தலித்துகளை அவங்க ஏமாத்தலை, திருமாவளவனை ஏமாத்தலை, திருமாவளவன் இப்படி பேசினான்னு திருமாவளவனுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பது அந்த சமூகத்தை ஓட்டுக்காக ஒருங்கிணைப்பது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தை ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு தலைமைக்கு எதிராக, ஒரு சமூகத்திற்கு எதிராக பகைமையை வளர்க்கிற அரசியல் அது. இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே பகைமையை வளர்க்கிற அரசியல் இது. வன்னிய சமூகத்திற்கு எதிரானது இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தவறாக வழிநடத்தாதீர்கள் உங்களை நம்புகிற மக்களை, வன்முறைக்கு தூண்டாதீர்கள் உங்களை நம்புகிற மக்களை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியர்களுக்காகவும் குரல் கொடுக்கிற கட்சி தான், முக்குளத்தோருக்காகவும் குரல் கொடுக்கிற கட்சி தான், உழைக்கிற மக்களுக்காக, கவுண்டர் சமூகத்தை சார்ந்த உழைக்கிற மக்களுக்காகவும் போராடுகிற கட்சி தான், அடிப்படையிலே உழைக்கும் மக்களின் பக்கம், பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி அடிப்படையில் இரண்டு சமூகங்களுக்கு இடையில மோதலை உண்டு பண்ணுகிற அரசியலை ஒருபோதும் திருமாவளவன் செய்ய மாட்டான். வன்னிய சமூகத்தினருக்கு நான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் பரப்புகிற அவதூறை நீங்கள் நம்ப வேண்டாம் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் பாமகவை விமர்சித்தேன், பாமகவை சார்ந்த வழக்கறிஞர் பாலுவை விமர்சித்தேன், ஏன்னா அன்னைக்கு அடுத்த நாள் வந்து மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் நினைக்கிறேன், சிவகுமார், அவர் வந்து வீசிக்கா நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டு அந்த மக்கள் வழிபாடு செய்யலாம் எங்கள் ஐயா சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறார். ரெண்டு நாளைக்கு முன்னால் பாலு அங்கே போய், ஐயா சொல்லித்தான் நான் வந்திருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாதீர்கள்,
உச்சநீதிமன்ற வரையிலும் போவோம். அதனால என்ன அர்த்தம்? எஸ்சி ஆளுங்களை உள்ள விடாதீங்க, எவன் போராட்டம் நடத்தினாலும் உள்ள விடாதீங்க, போலீஸ் அழைச்சிட்டு வந்தாலும் உள்ள விடாதீங்க. ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியே இதை நிலைநாட்டுவோம். ஐயா சொல்ல சொன்னார். இது எதுதான் ஐயா சொன்னது? பாலு சொன்னது ஐயா சொன்னதா? சிவக்குமார் சொன்னது ஐயா சொன்னதா? இப்ப யாரை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்கள்? இதுல திருமாவளவனையோ தலித் இளைஞர்களையோ அல்ல, உங்களை நம்புகிற ஏழை எளிய உழைக்கிற அப்பாவி வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்கள். இது இந்தியா முழுவதும் இருக்கிறது தோழர்களே. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஓபிசி சமூகத்தை சார்ந்த மக்களை முறைப்படியும் அரசியல் நெறிப்படியும் வழிநடத்துவதற்கு சாதியவாத அமைப்புகள் ஒருபோதும் தயாராக இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இதெல்லாம் சராசரியான அரசியல் கட்சிகள். ஆனால் சாதி அடிப்படையில் இயங்குகிற ஆர்எஸ்எஸ்ஸும் பாமகவும் ஒன்றுதான். அவர்கள் மதவாத அரசியலை சோசியல் இன்ஜினியரிங் என்கிறார்கள். பாமக சாதியவாத அரசியலை சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லுகிறது. இதை நான் மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். பாமகவினுடைய அரசியலை அம்பலப்படுத்தும் வகையில்தான் நான் பேசினேனே தவிர, வழக்கறிஞர் பாலுவை நான் விமர்சித்தேனே தவிர, வன்னியர் சமூகத்தை நான் பழிக்கவில்லை, இழித்து பேசவில்லை. இங்கேயும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தருவதற்காகவும் நம்பிக்கையை தருவதற்காகவும் இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்துவதற்காகவும் தோழமை சக்திகளையும் அழைத்து இந்த மேடையிலே அன்பு சகோதரர் பசும்பொன் பாண்டியன் போன்ற தோழர்களையும் இந்த மேடையிலே இன்றைக்கு நாம் அமர வைத்திருக்கிறோம். அவருக்கு எந்த பயனும் நம்மோடு சேர்வதனால் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவர் எம்ஜிஆர் அண்ணா அந்த ஜெயலலிதா என்கிற வகையிலே கலைஞர் அந்த தலைவர்களோடு அரசியல் செய்து வந்தவர். விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலுக்கும் அவருக்கும் இப்போதுதான் நம்மை கவனித்ததன் அடிப்படையில் தான், நம்முடைய அணுகுமுறைகளை உற்று நோக்கியதன் அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிற ஒரு நல்லிணக்கமான அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லோருக்குமானவர்கள், யாரையும் நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, சனாதன சக்திகளை எதிரியாக பார்க்கிறோம். அதனால்தான் நான் ஓங்கி அடித்து சொல்லுகிறேன், பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லுகிறேன். எந்த காலத்திலும் தேர்தல் அரசியல் களத்தில் பாஜகவோடும் பாமகவோடும் உறவே இல்லை. இதனால் எங்களுக்கு தேர்தல் அரசியல் சூன்யமானாலும் இந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லுவதற்கு காரணம் சனாதன எதிர்ப்பில் இருக்கிறோம். இப்போ என்ன, அமித்ஷா வந்தார் இங்கே 25 இடத்துல ஜெயிக்க போகிறாராம், எப்படி அவர் ஜெயிப்பார்? வெறுங்கையில் முழம்பு போடுறது பாருங்கள், எவ்வளோ பெரிய பேராசை பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தமே 39 இடம் தான், பாண்டிச்சேரியை சேர்த்தா 40. பிஜேபியே 25 இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன விதமான சூது சூழ்ச்சியை இங்கே எடுத்து வருவார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். தோழர்களே, அவதூறுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்புவதன் மூலம், வதந்திகளை பரப்புவதன் மூலம், மதவெறியை சாதி வெறியை தூண்டி வாக்கு வங்கியை வலுப்படுத்தி விடலாம் என்கிற அரசியல்தான் சங்கிகளின் அரசியல் கலாச்சாரம். அதைத்தான் இன்றைக்கு பாமகவும் எடுத்து செய்கிறது. அதற்கு நாம் ஒருபோதும் தமிழ்நாட்டை இரையாக்கிவிடக் கூடாது. சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அரசியல் களத்திலிருந்தே விரட்டி அடிக்க வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு அணி உருவாகி இருப்பதை போல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக எதிர்ப்பு சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும். மாநில வாரியாக இந்த கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்துகிற வகையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி கூட்டணியிலே இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது ஒரு ஜனநாயக சக்தி என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு கடமை இருப்பது பொதுமக்கள் அறிய வேண்டும் என்கிற வகையில்தான் வேங்கை வயலுக்காக போராடினோம். இன்றைக்கு திருமோகூருக்காகவும் மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள ஊரக பகுதிகளில் நடைபெற்றிருக்கிற வன்கொடுமைகளை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். காவல்துறையினர்
இந்த சம்பவங்களில் எல்லாம் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர் அதிகாரிகள் இதில் தலையிட்டு இதில் உள்ள குளறுபடிகளை சீர் செய்ய வேண்டும். இது எந்த வகையிலும் அரசுக்கோ முதல்வருக்கோ களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடக் கூடாது. இந்த அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் காவல்துறையினர் நேர்மை தரத்தோடு செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் ஜனநாயக சக்திகளாகத்தான் நாங்கள் இந்த களத்திலே கைகோர்ப்போமே தவிர சாதி அடிப்படையில் ஒருபோதும் மக்களை பழவுபடுத்துகிற உத்திகளை விடுதலை சிறுத்தைகள் கையாள மாட்டோம் என்பதை சொல்லி